தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஸோ அதிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க தேர்வு வந்து எல்லாருமே எழுதியிருப்போம் ஸோ தேர்வு எழுதினதுங்கள ஒரு சில அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்ருந்தாங்க ஸோ தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்படின்றதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு கால் லெட்டர் இன்டர்வியூ லெட்டர் அப்படின்றது வரலை அதாவது நேர்முக தேர்வு செய்முறை தேர்வு இதற்கான எந்த ஒரு லெட்டருமே அவங்களுக்கு வரலை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் மேபி வந்து உங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்கலாம் ஸோ கட் ஆஃப் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கலாம் அது ஒரு ரீசன் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்படின்ற இந்த ரேஷியோவில் கூப்பிட்றாங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாருமே செலக்ட் ஆவாங்களா அவங்க வ அவங்களுக்கு தேக தேவையான தகுதியான நபர்கள் அதில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் வந்து அது கேள்விக்குறி தான் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நல்லா படித்த ஒரு கேண்டிடேட் அல்லது டிஎன்பிசி எழுதுகிற ஒரு கேண்டிடேட் மற்ற தேர்வுக்கு எதாவது ஒரு தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் அப்படின்னு மூணு விதமாக இதை இதில் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களில் ஒரு சிலருக்கு வந்து லைசன்ஸ் ஹெவி லைசன்ஸ் இவங்க கேட்டிருக்கிற ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுறதுக்கான ஒரு பதினெட்டு மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது வேறு ஏதாவது இந்த ஓட்டுநர் கம் நடத்துனர் லைசன்ஸோ இல்லை வேறு எதுவும் சம்திங் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது ஏன்னா அவங்க வெறும் தேர்வு மட்டும்தான் அதாவது ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வர்கள் நிறைய பேர் இப்போது புதுசாக ஒரு படிக்க வராங்க குரூப் ஃபோர் படிக்கிறாங்க ஓகே இப்படி ஒரு தேர்வு வருது அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணி நம்மளும் எழுதி பார்ப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுற ஆளுங்கள்லாம் நிறைய இருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இதில் கழிவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் இந்த ரேஷியோவில் மினிமம் ஒன் இஸ்டு த்ரீ வரையுமே இதிலேயே கழிஞ்சிரும் ஸோ அவங்க வந்து வரக்கூடிய அறநூறு பேர்லேருந்து அறநூறு வேகனை வந்து அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இதில் இருந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாமே தான் என்னென்னா இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி கண்டக்டர் கம் லைசன்ஸு ப்ளஸ் பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்தையுமே அதாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் போகிறதுல தொண்ணூறு சதவீத நபர்கள் எலிமினேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த தேர்வு எழுதி நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா இங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற செய்முறை தேர்வு அட்டன் பண்ணுற தொண்ணூறு சதவீத நபர்கள் வெளியில் தான் இருப்பாங்க என்ன காரணம்னால் கண்டிப்பாக அவங்க வந்து வெறும் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நபர்களாக மட்டும்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஒரு முழுமையான ஒரு டிரைவராகவோ கண்டக்டராகவோ அங்கே போய் நிற்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க கால் லெட்டர்லேயே சொல்லியிருந்தாங்க இந்த தகுதிகள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வரவே தேவையில்ல நாங்கள் உங்களை எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னா அவங்க கால் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வருட வருடம் அதாவது எந்த தேர்வு நடந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமாக ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்றது சந்திச்சிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுகிற ஆளுங்களும் தேர்வை சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்னு எழுதுகிற ஆளுங்களுமே எப்போதுமே எல்லா இடத்துலையுமே போட்டியில் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையுமே நம்ம சைக்கலாஜிக்கலாக யோசித்து பார்த்தோன்னா இதுதான் உண்மை அதனால் இதிலருந்து நிறைய பேர் கழிஞ்சிருவாங்க செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கம்பல்சரி கொடுப்பாங்க அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ஒரு முப்பதுக்கு கீழே ஒரு இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேலே முப்பதுக்கு கீழே இருக்கிற நபர்கள் யாராவது இருந்தீங்க கால் லெட்டர் வரலை இருபத்தைந்துலேருந்து முப்பதுக்குள்ளே கால் லெட்டர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கால் லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாருங்க ஆனால் முப்பதுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் முப்பது ப்ளஸ் எடுத்திருக்கேன் இப்போவும் கால் லெட்டர் வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மறுபடியும் செகண்ட் லிஸ்ட்டில் கால் லெட்டர் வரும் இந்த இருபத்தஞ்சி டு முப்பது இருக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவங்க மறுபடியும் ஒரு இப்போ ஒரு என்னவா சொல்கிறது ஒன் டிஸ்ட் டூனு கூப்பிடலாம் ஒன் இஸ்டி த்ரீ கூப்பிடலாம் அதாவது செகண்ட் பேஸ் லிஸ்ட்டில் சொல்கிறேன் ஒன் ஃபைவ் கூட கூப்பிடலாம் ஸோ அவங்க எவ்வளோ கூப்பிடுறாங்களோ அதை பொறுத்து வந்து நமக்கு எவ்வளோ மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இப்போ வரைக்கும் முப்பதுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கால் லெட்டர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் செகண்ட் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் அப்படின்றது அதில் இடம்பெறும் அதில் வந்து எந்த மாற்றம் கருதும் கிடையாது நீங்கள் உங்களோட அதாவது ப்ராப்பராக செய்முறை தேர்வு எப்படி அட்டன் பண்ணுறது இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்கு மட்டும் ரெடியாகுங்க இதில் வந்து கண்டிப்பாக எலிமினேட் நிறைய நபர்கள் ஆவாங்க ஸோ அது முதல் நாள் அட்டன் பண்ணும்போதே தெரியும் நமக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ஆறாம் தேதியிலேயே எவ்வளோ பேர் ஆப்சண்டிஸ்ட் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாள் போய் அட்டன் பண்ணுறவங்க கொஞ்சம் கமெண்டில் வீடியோ கீழேயும் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணலை எவ்வளோ பேர் அங்கே வரலை அதாவது எதை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இந்த தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு ரெண்டாயிரம் பேர் வர சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் பேரும் போய் நிற்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் ஆப்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும் நான் சொன்னது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுகிற ஆளுங்கள்லாம் ஆப்சண்ட் ஆகிடுவாங்க இல்லை எதுவும் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் தேர்வை எழுதிட்டு அங்கே போய் நிற்போம் எதாவது சொல்லுவாங்களா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து நிற்கிற ஆளுங்களும் இருப்பாங்க ஸோ அதுலேயும் நிறைய பேர் எலிமினேட் ஆவாங்க அதனால தான் சொல்கிறேன் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றதும் வரும் ஏன்னா இவங்க வந்து தேர்வை மட்டும் நம்பி ஒரு வேலை அப்படின்றது எடுக்கலை இதுதான் முதல் காரணம் செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கு ஏன்னா வெறும் தேர்வு இந்த தேர்வில் நல்லா படிக்கிற நபர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்களால அதில் இருந்து செலக்ட் பண்ண முடியாது அதனால தான் செகண்ட் லிஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒன் லிஸ்ட்டு டூலெல்லாம் கூப்பிட்டு ப்ராக்டிக்கல்ஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலருந்து ஒரு நல்ல டிரைவர்ஸ் அப்படின்றத எடுக்க முடியாது அது கஷ்டமாயிடும் ஸோ அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க கொடுத்து அதில் இருக்கிற எல்லாரையுமே சேர்த்து வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றதே போவாங்க ஏன்னா அவங்க நியூஸ் கட்லேயே சொல்லியாச்சு ஆல்ரெடி பிப்ரவரி மாதத்தோட இறுதி வரையும் இது நடக்க பிப்ரவரி மாதத்தோட இறுதியில் தான் இன்டர்வியூ இன்டர்வியூ நடக்கும் மார்ச் மாதத்தில் போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதும் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இடைப்பட்ட ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையுமே பொறுமையாக அவங்க செகண்ட் லிஸ்ட் கொடுத்து தான் முடிக்க முடியும் ஸோ அதற்காக தான் இந்த இரண்டு மாத கால டைமிங் அப்படின்றதும் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ